ஆல்செராமிக் பல்லுனா என்ன? இப்போ செயற்கை பல் பண்ணும்போது நம்ம போன வீடியோவில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஆல்செராமிக்னால் என்ன, ஈமேக்ஸ்னால் என்ன, அதில் நம்ம பல் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறேன். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். ஒரு யங் கேர்ள், 21 இயர்ஸ் தான் அவங்களுக்கு, ஃப்ரண்ட் பல் ஏதோ காரணத்துக்காக உடஞ்சிருச்சு. இந்த ஃப்ரண்ட் பல் உடையும் போது வெளியில் வந்து அவங்க போய் பல் கட்டிக்கிறதுக்கு போயிருக்காங்க. பல் வந்து செராமோ மெட்டல், செராமோ மெட்டல்னால் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், உள்ளுக்குள்ளே மெட்டல் இருக்கும், இந்த மெட்டல் வெளியில் செராமிக் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் வந்து உள்ளே கருப்பாக இருக்கும், வெளியில் வந்து ஒயிட் கலராக இருக்கும். செராமிக் செராமோ மெட்டலில் பல் கட்டிகிட்டு இருந்தாங்க. செராமோ மெட்டலில் பல் கட்டும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே இல்லை, ரொம்ப யங் கேர்ள்ஸ் சிரிக்கவே கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு சுத்தமாக அவங்களோட பல்லோட ஷேப்பே மாறி போயிடுச்சுன்னு நினச்சாங்க, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம், இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அந்த பல். ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இப்போ வந்து அந்த பல்லை மாற்றணும்னு விருப்பப்பட்ட போது எங்கள்கிட்ட வரும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பல்லோட ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கா, டூத் ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கா, வேர் நல்லாயிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு, அந்த எக்ஸ்ரே செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு அவங்க போட்டுட்டு இருந்த செராமோ மெட்டல் பல்லை கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லை ஸ்பாயில் ஆகாமல் வெளியில் இருக்கிற அந்த செராமோ மெட்டலோட ஸ்ட்ரக்சரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பல்லை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் டிஜிட்டலாக அளவெடுத்தோம். டிஜிட்டல் அளவு என்னென்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டிஜிட்டல் அளவில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அவங்க பேஷண்ட் வந்து என்றைக்கு அந்த பல்லை கட் பண்ணி எடுக்கிறோமோ, வாயில் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் இல்லாமல் இந்த ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர் கேமராவில், இந்த கம்ப்யூட்டர் கேமராவில் அந்த பல்லை அப்படியே கேப்சர் பண்ண முடியும். பல்லு அப்படியே கேப்சர் பண்ணிடுச்சுன்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஃபுல்லாக அந்த பல்லோட மாடல் அப்படியே இந்த ஸ்க்ரீனில் வந்துடும் இம்மீடியட்டாக, ரியல் டைமாக. ஸோ ரியல் டைமாக வரும்போது இப்போ இந்த பார்க்குறீங்க இல்லையா, இது ரெண்டு தான் அந்த அவங்க புதுசாக டிசைன் பண்ண பல். ஸோ அவங்க பல் பழைய பல் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னதுனால அந்த பழைய பல்லை கட் பண்ணி எடுத்துட்டு கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக பல்லை, அவங்களோட வாயை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி இந்த பல்லை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் பண்ணும்போது என்னாகும், பேஷண்ட் உட்காந்து இந்த பல் எப்படி இருக்குது அவங்களுக்குன்னு பார்க்க முடியும் அவங்களால. ஸோ இந்த பல் ஷேப் இப்படி தான் இருக்கா, இந்த பல் சின்னது பண்ணணுமா பெருசு பண்ணணுமா, பல் கலர் எப்படி இருக்குது, எல்லாமே அவங்களால பார்க்க முடியும். பார்த்துட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இதோட டிசைனை வந்து ஒரு மில்லிங் மிஷினில், இப்போ இங்கேயே மில்லிங் மிஷின் இருக்குது, இந்த மில்லிங் மிஷினில் நீங்கள் ஆக்சுவலாக பல்லையே நீங்கள் உங்களோட பல் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் ஆகிறதே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் ஆகும்போது இது ஆக்சுவலாக அந்த பல்லோட உங்களோட பல் நேச்சுரல் டீத்தில் எப்படி ஃபுல்லாக எப்படி பொருத்தமாக ஃபிட் பண்ண முடியுமோ, அக்யூரேட்டாக ஃபிட் ஆகும். ஸோ அண்ட் மெட்டலே இல்லாமல் ஈமேக்ஸ் மெட்டீரியலில் டிசைன் ஆகும். ஸோ மெட்டலே இல்லாமல் ஈமேக்ஸ் மெட்டீரியல் டிசைன் ஆகும்போது என்னதுன்னா, இப்போது ஈமேக்ஸ் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மெட்டலே இருக்காது, ஃபுல்லாக செராமிக்கில். இப்போ ஃபுல்லாக செராமிக்கில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப லைஃப் லைக் நேச்சுரலாக இருக்கும். ஸோ லைஃப் லைக் நேச்சுரலாக இருக்கும்போது அந்த மெட்டலோட ஷேடே இல்லாததுனால ஃபிட்டும் நல்லாயிருக்கும், நேச்சுரலாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிட் நல்லாயிருக்கு, நேச்சுரலாக நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் பண்ணுறதும் பெட்டராக இருக்கும். ஸோ பேஷண்ட் வாஸ் ஒரே சிட்டிங் தான் ஆச்சு, ஒரே சிட்டிங்கில் பேஷண்ட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வித் த ஸ்மைல். ஸோ அவங்க சிரிக்கவே முடியாதுன்னு நினச்சாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனால் அவங்களால ரொம்ப ஹாப்பியாக சிரிக்க முடிஞ்சிச்சு. வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி டு ரெஸ்டோர் அவர் நார்மல் ஸ்மைல் வித் அவர் நேச்சுரல் ஸ்மைல், வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்ச மாதிரியே அவங்களுக்கு தெரியல. ஸோ அன் இம்பார்ட்டன்ட் என்ன, கம்ப்யூட்டரில் எப்படி டிசைன் பண்ணோம், டிசைன் பண்ணதை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி டிசைன் பண்ணீங்களோ டிசைன் பண்ண மாதிரியே உங்களோட ஃபைனல் அவுட்கமும் அதே மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப பேஷண்ட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ, திஸ் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னையிலேருந்து. கடந்த 20 வருஷமாக இங்கே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.